எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியான டூல், லைக் பேட்டர்ன் மேட்சிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் டெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர ஹேண்டியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுமே எழுதலாம் பை யூஸிங் ஃபார் லூப், வாயில், இஃப், இது மாதிரி பயங்கரமாக எழுதலாம். பட் இது வந்து ஆல்ரெடி பில்டின் லைக் லைப்ரரிஸாகவே வந்து அவைலபிளாக இருக்குது பைத்தனில். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைப்ரரிஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைப்ரரிஸ், மாடியூல்ஸ், பேக்கேஜஸ் அப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு மூலமா தான் நீங்கள் வந்து அந்த பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஆர்இ அப்படின்றது தான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் நான் பர்டிகுலராக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்இயில் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் சர்ச்சுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த இம்போர்ட் வந்து நான் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுன்றத பார்க்கலாம். சப்போஸ் நான் மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா நேம் எரர் வந்திருக்கு. ஆர்இ இஸ் நாட் டிஃபைன்ட். ஆர்இன்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுவா, அப்படி வேரியபிளும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது பைத்தன். ஸோ அதை யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் ஆர்இ கொடுத்தே ஆகணும். ஓகே, இங்கே என்ன நடக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு சின்ன சப்ஸ்ட்ரிங்கை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் சர்ச் ஆர்னா ரா இன்புட் டைப். ஸோ எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் இதுக்குள்ளார கொடுக்கலாம் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஸரில் PROF ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வந்து எங்கேருந்து மேட்ச் பண்ணணுன்றது வந்து நான் அதையும் சொல்லிட்டேன். பிஹெச் அப்படின்ற ஸ்ட்ரிங் வேரியபிளில் போய் PROF இருக்கான்னு பாரு. இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா இஃபோட பிளாக்கில் என்ன இருக்கும், ப்ரொஃபஸர் கான்டாக்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் வரும். இல்லைன்னா கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இல்லைன்னா என்னாகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட். எப்படி, ஏன் நாட் ஃபவுண்ட்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே PROF இருக்குது, இங்கேயும் PROF இருக்குது இந்த இடத்துல, இல்லையா? அப்போ மேட்ச் ஆகிருக்கணுமே. ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து அப்பர் கேஸில் இருக்குது, பி அப்பர் கேஸ், இங்கே வந்து பி லோயர் கேஸில் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம், பாருங்கள் மேட்ச் ஆயிடுச்சு. ப்ரொஃபஸர் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபஸர் கான்டாக்ட்ஸ் ஃபவுண்ட் ட்ரூ ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இல்லை, எனி நியூமரல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5 இருக்குது இல்லையா, ஜஸ்ட் அதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதுவும் மேட்ச் ஆகுது. சப்போஸ் 1, 2, 4, 5 அப்படின்றத மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது வந்து நாட் ஃபவுண்ட், பிகாஸ் அது வந்து ஒரு ஹோல் வேர்டாக தான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு சிம்பிள் யூசேஜாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லேயும் வந்து லார்ஜ் டிஎன்ஏ ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் 3 பில்லியன் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் பர்டிகுலராக ஒரு சீக்வன்ஸை வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆர் மோர் தென் ஒன்னாக கூட இருக்கலாம். இந்த சீக்வன்ஸும் மேட்ச் ஆகணும், ஆர் இந்த சீக்வன்ஸ் மேட்ச் அப் பண்ணணும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட அவங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியர்ஸ் கோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த GGACC அப்படின்றது இங்கே இருக்குது, அப்புறம் GGTCC இல்லை. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபவுண்ட், பிகாஸ் நம்ம என்ன இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம்னா இஃப் இதில் ஏதாவது ஒன்று, இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட எனக்கு வந்து ட்ரூன்ற மாதிரி நீ அசியூம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ஆர் ஆப்ரேட்டர் சொல்லுது. ஸோ எய்தர் ஆர், இது ஒன்று மேட்ச் ஆகணும் ஆர் இது மேட்ச் ஆனால் போதும், ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் கூட ஐ எம் ஃபைன். அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்த GGACC இங்கே இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து சும்மா நான் அதை வந்து ஏக்கு பதிலாக ஐ எம் மேக்கிங் இட் ஆஸ் டி. ஓகே, ரெண்டுமே GGTCC இருக்குது. ஓகே,
சும்மா கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் நாட் ஃபவுண்டுன்னு எந்த பிரிண்ட்டும் வரல, இந்த பிரிண்ட்டும் வரல, ஸோ மேட்சே ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஜிஜி டி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ரெண்டுத்துலேயுமே மேட்ச் ஆகும், பட் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ், இதுவும் ட்ரூ அதுவும் ட்ரூனா இது வந்து இங்கே தான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோமா, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபவுண்டு பிகாஸ் ஜிஜி டிசிசி ஃபவுண்டு. சப்போஸ் இது ரெண்டுமே ஏவாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஏ வேணா சம்திங் ஜிஜிசிசின்னு வைப்போம். ஓகே, எதுவுமே மேட்ச் ஆகலை இல்லையா, ஜிஜிஏ சிசி இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் டிஎன்ஏ ஸ்ட்ரிங்கில் இல்லை, ட்ரிப்புள் ஜி டபுள் சி அதுவும் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லை, ஸோ எல்ஸும் போடலை, ஸோ நோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி நிறையா பேட்டர்ன் மேட்சிங்லாம் இன்னுமே சின்ன சின்னதாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து மெமரியில் நிற்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் தான் பார்த்துருக்கோம். நம்மளோட நீடு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா, பர்டிகுலராக ஒரு சில கேரக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அது வந்து எய்தர் லோயர் கேஸ்லேயும் இருக்கலாம் அப்பர் கேஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ரெண்டு ஸ்ட்ரிங்க்கு நடுவில் சம் நம்பர்ஸ் வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் நம்மளோட ரிக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா பை ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.